இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் யாருன்னே நமக்கு தெரியல. ஒரு முதலமைச்சர் டெல்லியில் இருக்காரு, ஒரு முதலமைச்சர் கர்நாடகாவில் இருக்காங்க, ரெண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மக்கள் முட்டாள்கள், அதுதான் உண்மை. கலவரத்தை செய்பவர்கள், யுத்தத்தை செய்பவர்கள் நம்மை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கலவரத்தில், யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவேந்தல் செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிக்பாஸ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஊடகங்கள் நம் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நம் தமிழ்நாட்டை ஒரு சுடுகாடம் மாற்றியது தான் இரண்டு கட்சிகளின் ஆகப்பெரிய சாதனை. கருத்து கடிப்புக்காக ஊடகங்கள் வெளியிடுகிற ஒரு பட்டியலில் பெயர்களை பார்த்தால் அந்த பட்டியலில் கூட நல்ல கண்ணையா மாதிரியான நல்லவர்களுக்கு இடமில்லாமல் இருக்கிறது. தீபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் நல்ல கண்ணையா மாதிரியானவர்களுக்கும் அவர்களுடைய பெயரே இடம்பெறாமல் இருக்கிறது. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றார் பாரதிதாசன், மக்களை படி என்றார் மாவோ. மக்களின் பலவீனங்களை ஒரே ஒரு நொடியேனும் தனது அதிகாரத்துக்காக பயன்படுத்தி கொள்பவனால் மக்கள் அதிகாரத்தை உருவாக்கவே முடியாது என்றார் சாவேஸ். மக்களுக்கு பிடித்ததை செய்பவன் அல்ல, மக்களுக்கு தேவையானதை செய்பவனே உண்மையான தலைவன் என்றார் ஃபிடல். அப்படி பார்க்கையில் இந்த மக்கள் பாதை என்பது, நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் செல்லும் பாதையில் போவது அல்ல இந்த மக்கள் பாதை, மக்கள் செல்வதற்கான பாதையை உருவாக்குவதுதான் இந்த மக்கள் பாதை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து சகாயம் ஐயா அவர்களின் செயல்பாடுகள் முன்னுதாரணமாக அப்படித்தான் இருக்கின்றது. இந்த மக்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற பாதையை உருவாக்குவதாகத்தான் அது இருக்கிறது. தோழர்களே, மக்கள் முட்டாள்கள், அதுதான் உண்மை. இதைத்தான் 50 வருடமாக பெரியார் கத்தி கத்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் மட்டும்தான் எனக்கு தெரிந்து தமிழ் அரசியல் தளத்தில் தொடர்ந்து உண்மையாகவே இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தலைவர் என்று நான் நினைக்கிறேன். அதாவது அப்புறம் பொது உடைமை இயக்க தலைவர்கள், நான் அடிப்படையில் பொது உடைமை இயக்கத்தின் பின்னணியிலிருந்து வந்தவன். ஏன் இதை சொல்கிறேன்னா, திராவிட இயக்க அரசியலைச் சேர்ந்த பெரியாரை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், திராவிட இயக்க அரசியலிலிருந்து வந்த ஒரே தலைவராக நான் மதிக்கக்கூடிய தலைவராக அவரை நினைப்பதால் அப்படி சொல்கிறேன். ஏன்னா மக்களை முட்டாள்கள் என்று தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததற்கான காரணம், பசி வறுமை கல்வியின்மையால் தொடர்ந்து அறியாமையிலேயே தான் மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்திய மக்கள், தமிழக மக்கள். ஆனால் அந்த மக்களை, மக்கள் மகத்தானவர்கள், மக்கள் வந்து எல்லாம் தெரிந்தவர்கள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களை போஷித்து போஷித்து அவர்களின் அறியாமையை முதலீடாக வைத்து 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நம் தமிழ்நாட்டை ஒரு சுடுகாடம் மாற்றியது தான் இரண்டு கட்சிகளின் ஆகப்பெரிய சாதனை. அது மட்டும்தான் உண்மை. மக்கள்கிட்ட நீங்கள் யாருங்கிற உண்மையை சொல்லாமல் அவர்களை ஏமாற்றி ஏமாற்றி பெரிய அரசியல் பிழைப்பு நடத்தினது மட்டும்தான் அதோடைய பெரும் நீட்சியாக இன்றைக்கு நாம் வந்து நிற்கிற இடம். அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஒரு இடத்தில் வந்து இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் யாருன்னே நமக்கு தெரியல. ஒரே ஒரு தலைவரின் மரணம் இவ்வளவு பெரிய சீரழிவை ஒரு அரசியலில் ஏற்படுத்திவிட முடியும் என்றால் இவர்கள் கொண்டு வந்த அரசியல் பாதை என்பது எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றாக இதை நான் பார்க்கிறேன். எந்த உலகத்தில் எந்த மாநிலத்திற்கும் நடக்காத ஒரு கொடுமையாக ஒரே நேரத்தில் 4 முதலமைச்சர்களை நமது மாநிலம் கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு முதலமைச்சர் டெல்லியில் இருக்காரு, ஒரு முதலமைச்சர் கர்நாடகாவில் இருக்காங்க, ரெண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல். இப்படியான ஒரு சூழலில் மக்கள் வந்து தொடர்ந்து 16 ஆண்டுகளாக தன்னுடைய நிலத்திற்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய ஒரு போராளி பெண்மணியை தேர்தல் அரசியலுக்கு வந்தவுடன் வெறும் 90 ஓட்டுகள் கொடுத்து தோற்கடிக்கக்கூடியவர்கள் தான் நமது மக்கள். வெறும் 90 ஓட்டுகள், 16 ஆண்டுகள் உண்ணாநோன்பு இருந்த ஒரு பெண்ணை வந்து 90 ஓட்டு கொடுத்து தோற்கடிக்கிறவங்க தான் நம்முடைய மக்கள். காமராஜரை அரசியல் களத்தில் தோற்கடித்தவர்கள் தான் நம்முடைய மக்கள். நல்லக்கண்ண ஐயாவை அரசியல் களத்தில் தோற்கடித்தவர்கள் தான் நம்முடைய மக்கள். ஸோ அதனால் மக்களை வந்து முன்வைத்து அவர்களுக்கு பிடித்ததை செய்யணும்னு போகிற யாருமே வியாபார ரீதியாக பாசிச அரசியலாக மாறிவிடக்கூடிய எல்லா அபயமும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் சகாயம் ஐயாவின் வருகையும் இருப்பும், மக்கள் பாதையின் வருகையும் இருப்பும் எனக்கு மிக முக்கியமானதாக படுகிறது. ஒரு நேரத்திலும் சகாயம் ஐயாவின் உரைகளை நான் தொடர்ந்து கேட்டிருக்கிறேன்.
ஒரே ஒரு இடத்தில் கூட தேர்தல் அரசியலை முன்வைத்து அதன் எதிர்பார்ப்புகளோடு ஒரு வார்த்தையை கூட அவர் எங்கும் சொல்லியதே கிடையாது. இந்தியாவை தமிழ்நாட்டை செதுக்கிய பெரியாரும் அம்பேத்கரும் ஒருபோதும் தேர்தல் அரசியலை முன்வைத்து இயங்கியவர்கள் கிடையாது. சொல்லப்போனால் தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிறது தான் பெரியாருடைய கோஷம். ஸோ அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு அற எழுச்சியை உருவாக்காமல் ஒரு சமூகத்தில் அதிகார அரசியலால் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அற எழுச்சியை உருவாக்காததுனால தான் அதிகார அரசியலால் நாம் தொடர்ந்து நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? இந்தியா முழுவதும் நாம் இப்போ அந்த ஜோக்கர் படத்துக்கு பிறகு இரண்டு ஆவணப்படங்களை என்னுடைய உதவியாளர்களை வைத்து நான் ஒரு டீம் போட்டு இயக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த இரண்டு ஆவணப்படங்களும் ஒன்று இயற்கை வளங்கள் குறித்தது, இன்னொன்று மாற்று அரசியலுக்கான இப்போ தேடல் குறித்தது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஆவணப்படங்கள் அது இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் நான் செய்த பயணங்களின் மூலமாக நான் இந்தியா முழுவதும் ஓரளவு சுற்றிய ஒரு இது நான் தெரிந்து கொண்ட விஷயம் அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா முழுவதும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால்களாக சாதிய மதவாத வன்முறைகளும் இயற்கை வள சுரண்டல்களும் தான் இருக்குது. இது ரெண்டும் தான் இன்னைக்கு இந்தியாவின் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாபக்கேடாக சவால்களாக இருக்கிறது. இதை முறியடிப்பதற்கு முழுக்க முழுக்க அப்பழுக்கில்லாத நேர்மையை மட்டுமே முதலீடாக கொண்டவர்களால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒருவராக நான் சகாயம் ஐயாவை பார்க்கிறேன், இந்த மக்கள் பாதையை பார்க்கிறேன். இன்னைக்கு அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நாம் எந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா, கலவரத்தை செய்பவர்கள் யுத்தத்தை செய்பவர்கள் நம்மை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கலவரத்தில் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவேந்தல் செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு முரண்பாடு தான் இன்றைக்கு இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றாக நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு புரிதல் முதல்ல மக்களிடையே வர வேண்டும். அதற்கான புரிதலை ஊடகங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஊடகங்கள் இன்றைக்கு எதை செய்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொடர்ந்து பிக்பாஸ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஊடகங்கள் நம் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கான ஒரு பட்டியலை கருத்துக்கணிப்பாக ஊடகங்கள் வெளியிடுகிற ஒரு பட்டியலில் பெயர்களை பார்த்தால் அந்த பட்டியலில் கூட நல்ல கண்ணு ஐயா மாதிரியான நல்லவர்களுக்கு இடமில்லாமல் இருக்கிறது. தீபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் நல்ல கண்ணு ஐயா மாதிரியானவர்களுக்கு அவர்களுடைய பெயரே இடம்பெறாமல் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலை. இதைவிடவும் வெட்கக்காரான ஒரு நிலை இருக்கவே முடியாது. இந்த நேரத்தில் நாம் மிக தீவிரமாக நம்முடைய இளைஞர்களும் மாணவர்களும் மாற்று அரசியலை நோக்கி மிக தீவிரமாக செல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து அற எழுச்சியை உருவாக்கக்கூடிய அரசியல் ஒரு பக்கம், நாம் நம்முடைய விவசாயத்தையும் நம்முடைய கலைகளையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நாம் மீட்டெடுக்க வேண்டியது, நம்முடைய தொடர்ந்து நம்மை பிரிக்கக்கூடிய மதவாத சாதிய ஆதிக்கத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க வேண்டியது, இதுதான் மிக முக்கியமான கடமையாக நமக்கு இருக்கிறது. அதற்கு நமக்கு மாற்று அரசியல் என்பது தேவை. அது அற எழுச்சியை முதலில் உருவாக்கிவிட்டு அதற்கு அடுத்தது அதிகார அரசியல் என்பதை கையில் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான அதிகார அரசியலை கையில் எடுக்கும்போது இந்த அரசியலுக்கு எப்போ வருவீங்க, அரசியலுக்கு எப்போ நுழைவீங்க மாதிரியான அபத்தமான கேள்வி தமிழ்நாட்டை விட அதிகமான எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியான அபத்தமான கேள்விகள் யார் யாரையோ நோக்கி கேட்கப்படுகின்ற அவலங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிற எங்களை போன்ற ஒரு தலைமுறைக்கு சகாயம் ஐயா மாதிரி ஒருவர் அதிகார அரசியலுக்கு வருவதை விடவும் மகிழ்ச்சியான விஷயம் என்னவாக இருக்க முடியும் என்ற கேள்வியோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.